அனைவருக்கும் வணக்கம். இந்த காலம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாக்கியம் மாதிரி படிக்கிறேன். அதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்தியாவில் டெல்லி, மும்பை, கல்கத்தா அப்படிங்கிற பெரிய பெரிய நகரங்களுக்கு அடுத்த ரொம்பவே பெரிய நகரம், தென்னிந்தியாவோட நுழைவு வாயில், தமிழ்நாட்டோடைய தலைநகரம், இந்தியாவின் சிறந்த துறைமுக நகரில் ஒன்று, 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, சிறந்த கலை, கலாச்சார மற்றும் பண்பாட்டு மையமாக விளங்குகிறது, உலகின் 2வது நீண்ட அழகிய கடற்கரை உள்ள நகரம், இந்திய நகரங்கள் மட்டுமில்லாமல் உலக நாடுகளுடனும் சிறந்த போக்குவரத்து தொடர்பு நகரம். நான் இப்படிலாம் சொன்னோன்னே நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த காலம் நம்ம சென்னை மாநகரத்துடைய வரலாறு மற்றும் கதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி, நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தேன். அந்த காலனுக்கு நீங்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த காலனுக்கும் நல்ல வரவேற்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த காணொலி போட்டிருக்கேன். இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாறு அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி இருந்த காலத்துல சின்ன சின்ன கிராமத்தை உள்ளடக்கி இருந்த சென்னை நகரம் இப்போ ஒரு சென்னை பெரிய மாநகரமா வளர்ந்து வந்திருக்கு. சோழர், பாண்டியர், பல்லவர் காலத்துல எல்லாம் சிறந்த துறைமுக நகரா விளங்கி வந்தது நம்ம சென்னை மாநகரம் தான். வாசனை பொருட்களுக்கும் துணி வகைகளுக்கும் முத்துகளுக்கும் ரொம்பவே சிறந்து விளங்கிய நம்ம தமிழகத்தோட கிரேக்கர்கள், சீனர்கள், ரோமியர்கள், இந்த மாதிரியான வெளிநாட்டினர்கள் எல்லாமே கடல் வணிக தொடர்பு நம்ம சென்னை மாநகரத்தில் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒரு சிறந்த துறைமுகப்பட்டினமாக நம்மளோட சென்னை தான் விளங்கிட்டு வருது. முதல்ல போர்ட்டுகீஸ்கள் வந்து 16வது நூற்றாண்டில் நம்மளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களை தொடர்ந்து 1639வது ஆண்டில் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்கள் தங்கியிருந்த இடத்த தான் மெட்ராஸ் பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 154வதில் ஆங்கிலேயர்கள் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டினாங்க. அந்த கோட்டையை கட்டினதுக்கு அப்புறத்துலேருந்து அது பக்கத்தில் இருந்த குடி குடி கிராமம் எல்லாமே மெட்ராஸ் பட்டினத்தோட இணைஞ்சு சேர ஆரம்பிச்சிச்சு. அந்த பகுதியை தான் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போது தனித்தனி மாநிலமாக இருக்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு. இப்போது மக்கள் பேசுகிற மொழிக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியை தனித்தனி மாநிலமாக பிரிச்சிட்டாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மிக சிறந்த நகரமாக நம்மளோட சென்னை மாநகரம் தான் விளங்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் அவங்களோட காலனி ஆதிக்கத்தை நிர்மாணிக்க சென்னை ஒரு முக்கியமான ஒரு மையமாக இருந்துச்சு. இங்கிருந்து தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தை விரிவுபடுத்துனாங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்கிறாங்க. அடுத்ததாக சென்னை மாநகரத்தில் இருக்க ரொம்பவே முக்கியமான இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஆங்கிலேயர்களால் 1653 கட்டப்பட்டது தான் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இப்போது அந்த இடத்துல அங்கே தமிழக சட்டப்பேரவையும் தலைமை செயலகமும் இருக்குது. அங்கே ஒரு அருங்காட்சியமும் இருக்குது. அந்த கோட்டையில் அது மட்டும் இல்லாமல் செயின்ட் மேரிஸ் தேவாலயம் அப்படின்னு ஒரு தேவாலயம் இருக்குது. அது வந்து இந்திய அளவில் இருக்க ரொம்பவே பழமையான தேவாலயங்களில் ஒன்றாக அது வந்து விளங்கிட்டு வருது. அடுத்த முக்கிய இடம் எது அப்படின்னா, ஸ்ரீ பார்த்தசாரதி கோயில். இந்த கோயில் வந்துட்டு அந்த நகரத்துடைய மையப்பகுதியான திருவல்லிக்கேணியில் இருக்குது. 8வது நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த சென்னையில் இருக்க மிகப்பெரிய பழமையான ஒரு கோயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஒரு சிறந்த வைணவ தலமாகவும் இருக்குது. அடுத்த இடமா ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில். இந்த கபாலீஸ்வரர் கோயிலை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கோயில் இந்த கபாலீஸ்வரர் கோயில். இந்த கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் இருக்கும். இந்த கோயில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது.
13 நூற்றாண்டில் கட்டக்கலையை நினைவூட்டுற வகையில் இந்த கோயில் 37 மீட்டர் உயர கோபுரத்தை கட்டியிருக்கு. சிறந்த சைவ திருத்தலங்களை ஒன்றாவும் இந்த கபாலீஸ்வரர் கோயில் விளங்கிட்டு வருது. அடுத்ததாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெரினா கடற்கரை சீமா நகரில் கிழக்கு எல்லையாக அமைந்திருக்கு. இது வந்து உலகத்திலேயே 2வது அழகிய நீண்ட கடற்கரையாக விளங்கிட்டு வருது. 13 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. தமிழக முதல்வர்களான மறைந்த அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியவங்களுடைய சமாதிகளும் இங்கே தான் இருக்குது. கடற்கரையோரமாக தமிழ் வளர்த்த ஔவையார், திருவள்ளுவர், வீரமாமுனிவர், பாரதியார், பாரதிதாசன் அவங்களுடைய சிலையுமே அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணகி, காமராஜர் அவங்களுடைய சிலைகளுமே அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கா. தொழிலையும் தொழிலாளர்களையும் நினைவுபடுத்துகிற வகையில் உழைப்பாளர் சிலையும் அங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் முந்தையதாக மகாத்மா காந்தி சிலையுமே அங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த சிலைகளுக்கு பக்கத்திலேயே கலங்கரை விளக்கமும் இருக்குது. மெரினா கடற்கரையில் அண்ணா நீச்சல் குளம், மெரினா நீச்சல் குளம், மீன் காட்சியகம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. நகரத்தில் இருக்க சுற்றுலாத்தலங்களில் முதன்மையான சுற்றுலாத்தலமாக நம்ம மெரினா பீச் விளங்குது. அடுத்த இடமா பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த ஐஸ் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட மெரினா கடற்கரைக்கு எதிரே தான் அந்த ஐஸ் ஹவுஸ் இருக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து நாட்டிலேருந்து ஐஸ்கட்டிகள் வரப்பட்டு அந்த இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்த ஐஸ்கட்டிகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு எதிரே வந்துட்டு இந்த ஐஸ் ஹவுஸை கட்டியிருக்காங்க. இது இப்போது விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கட்டடத்தை ராமகிருஷ்ண மடத்துலேருந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா சாந்தோம். சாந்தோங்கிற இடம் வந்துட்டு மெரினா கடற்கரையிலேருந்து தெற்கு பகுதியில் அமைந்திருக்கு. சென்னையில் மட்டும் இல்லாமல் ஆசியா அளவில் இருக்க பெரிய தேவாலயங்களில் ஒன்று இந்த சாந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தேவஸ்தலத்துக்கு கிறிஸ்துவோட சீடரான செயின்ட் தாமஸ் அப்படிங்கிறவருடைய பேர் தான் வச்சுருக்காங்க. அடுத்த இடமா பார்த்தோம் அப்படின்னா எலியட்ஸ் கடற்கரை. இந்த எலியட்ஸ் கடற்கரை வந்து மெரினா கடற்கரையோட தெற்கு எல்லையில் இருக்குது. இது பேசண்ட் நகரில் இருக்குது. இந்த கடற்கரையில் அஷ்டலக்ஷ்மி கோயிலும் வேளாங்கண்ணி மாதா கோயிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே காதலர்கள் அதிகமாக வந்து போகிறதுனால இந்த கடற்கரையை காதலர் கடற்கரை அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்த இடமா அடையார் ஆலமரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த அடையார் பகுதியில் அடையார் ஆற்றின் கரையில் பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற ஒரு வளாகத்தில் இருக்குது. 100 வயசுக்கும் மேலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான விழுதுகள் மூலமாக இந்த மரம் 700 மீட்டருக்கு அதிகமாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. வயதான காரணத்தால் இந்த மரத்துக்கு வயசான காரணத்தினால பட்டு போன இந்த மரத்தை அடிப்பகுதியோட இந்த இப்போதான் சமீபத்தில் அடிப்பகுதியோட வேரோட புடுங்கி வேறொரு இடத்துல நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இடமா பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம ஞான சபை. நம்ம இதை வந்து அடையார் ஆலமரம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையே இந்த இதை பற்றி சொல்லியிருப்பேன், பிரம்ம ஞான சபை அப்படின்னு. அடையார் ஆற்றில் இருக்க பிரம்ம ஞான சபை அலுவலகம் தான். பிரம்ம ஞான சபையில் சபையோட சர்வதேச தலைமை அலுவலகமாக இருக்குது. சுமார் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த பிரம்ம ஞான சபை. உலகத்தில் சிறந்த ஆன்மீக தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவங்களுடைய போதனைகளையும் விளக்குற புத்தகங்களையும் இந்த நூலகத்தில் வச்சுருக்காங்க. அடுத்த இடம் கலாசேஸ்திரா. இந்த இடம் வந்து திருவான்யூரில் இருக்குது. இந்த இடத்துல சிறந்த கலை பயிற்சி மையமாக விளங்கிட்டு வருது. 1936 ருக்மணி தேவி அருண்டேல் அப்படிங்கிறவரால் துவக்கப்பட்டது. குருகுல கல்வி மூலமாக நடனம், இசை அப்படிங்கிற மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டு வந்தது. உலக நாடுகளில் இருந்து வந்து இங்கே மாணவர்கள் பயிற்சி பெறந்துட்டு போகிறாங்க. அடுத்த இடமா பார்த்தோன்னா எம்ஜிஆர் திரைப்பட நகரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காம்.
அந்த இந்த எம்ஜிஆர் திரைப்பட நகரத்தில் திரைப்படத்துறையினர் படப்பிடிப்பு நடத்துவதற்காக இது வந்து கட்டப்பட்டிருக்கு. இங்கே பல ஸ்டூடியோகளும் திரைப்பட பயிற்சி பள்ளியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் படத்துறையினர் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கில படத்துறையினரும் வந்து இங்கே படம் பிடிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அடுத்த கடைசி இடமான பிர்லா கோளரங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் கோட்டுப்புறத்தில் இருக்க பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் அமைஞ்சிருக்கு. வானியல் பற்றிய ஒளி காட்சிகள் காண்பிக்கப்பட்டு வருகின்றன. இந்த கோளரங்கத்தின் மூலமாக வான ஆராய்ச்சியும் கோள்கள் பற்றிய ஆராய்ச்சியும் மேற்கொண்டு வரப்பட்டிருக்கு. அவ்வளோதான், நம்ம இந்த காணொலியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த காணொலியில் நம்ம சென்னை மாநகரத்தை பற்றினா முடிஞ்ச அளவுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இதே நான் ஏதாவது விஷயங்கள் விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலி சந்திக்கலாம். டாடா, பை பாய்.